Hi dear Terzagians, welcome to Terzaghi News Analysis TNA, TNPSC Group 1, Group 2 level. Current affairs, static part, Thirukural, our leader patti and previous question, eppadi connect agudhu current affairs oda, adha enna model la kekkranga, ippa irukra article la eppadi question kekkalam, idellame paathirukkom, comprehensive ah paathirukkom, innaiki 10th August odaya TNA paaka porom, idella important ana articles, just or glance paarenga. ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு பொய்யாமொழி செக்ஷனில் பார்க்க போகிற திருக்குறள், அருமையான திருக்குறள். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு நம்ம பழக ஆரம்பிக்கிறப்பவே ஒரு சில பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு. எவ்வளோதான் பழங்கி நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் அவங்க மேலே நம்ம சந்தேகப்படுவோம். இது ரெண்டுமே இருக்கக்கூடாது, ரெண்டுமே நீங்காத துன்பத்தை கொடுக்கும்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், ஒருவனை ஆராயாமல் தெளிவடைதலும் ஆராய்ந்து தெளிவடைந்த ஒருவனிடம் ஐயப்படுதலும் ஆகியவை நீங்காத துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. குறள் எண் 510. பால் பொருட்பால் இயல் அரசியல் அதிகாரம் தெரிந்து தெளிதல். குவெஸ்சன் எப்படி கேட்கலாம், தீரா இடும்பை தரும் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவை எவை? ஆராயாமை ஐயப்படுதல். நம்ம உடனே பார்க்குறதுனால ஞாபகம் இருக்குது, பட் இதெல்லாம் டெய்லி என்ன பண்ணிகிட்டே வாங்க, படிச்சுக்கிட்டே வாங்க, எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயோஃபியூல் டே அண்ட் வேர்ல்டு லயன் டே. பயோஃபியூவல் டே அப்படின்னா நம்ம இந்தியா பயோஃபியூவலை நோக்கி என்னென்னலாம் விஷயங்கள் பண்ணுதுங்கிறது தெரியணும். பயோஃபியூவல் இப்போ ஃபரிதாபாத்தில் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளான்ட் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆர்கானிக் வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்கானிக் வேஸ்ட்லேருந்து 250 kg பயோஃபியூவல் டெய்லி எடுக்க போகிறாங்க. 450 kg பயோ மேன்யூர் என்ன பண்ண போகிறாங்க அதுலேருந்து எடுக்க போகிறாங்க. இது ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பெட்ரோலில் வந்து எத்தனால் மிக்ஸ் பண்ணி பெட்ரோலுடைய அந்த இதை வந்து கம்மி பண்ணிகிட்டு இருக்கோம், பெட்ரோல் யூசேஜை கம்மி பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் வந்து குக்கிங் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குக்கிங் ஆயிலிருந்து நம்ம ஃபியூவலில் வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் ஆயிலெலாம் கலெக்ட் பண்ணி அந்த ரிசர்ச்சும் போயிட்டுருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வேர்ல்டு லயன் டே அப்படின்னா லயன் இஸ் அ மெஜஸ்டிக் அனிமல், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதோடைய பயாலஜிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா பேன்தேரா லியோ அப்படிங்கிறது. ஏன் எதுனா இது ஒரு கீ ஸ்டோன் ஸ்பீசிஸ், இது இருந்துச்சு அப்படின்னா காடே வளமாக இருக்கும். அண்ட் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 30,000-1,00,000 லயன் தான் மொத்தமாக குளோபலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா யூரேஷியா, அதாவது யூரோப்பு ஏஷியா ஆஃப்ரிக்கா எல்லா காண்டினென்ட்லேயும் இருந்தது, இப்போ ஒரு சில இடங்களில் தான் இருக்குது, ஏஷியாவில் ஒரு சில இடங்களில், ஆஃப்ரிக்காவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை காப்பாற்றணும் அப்படிங்கிறது அந்த ஒரு நமக்கு உணர்வை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்டு லயன் டே 2013 கொண்டாடப்பட்டது. எதுக்கு அப்படின்னா மெயினாக லயன் கம்மியாகிட்டே இருக்குது, அழிஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதை காப்பாற்றணும்னா நம்ம என்ன முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டாடணும். ஃபைன். நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் இஸ் கேரளா ஸ்டேட் ரீநேம். ஒரு ஸ்டேட்டை ரீநேம் பண்ணணும்னு வைங்களேன், பெயர் மாற்றணும். இப்போ வந்து தமிழ்நாடு தமிழகம்னு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஆர்டிக்கிள் 3-4 படி ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இப்போ நியூஸில் இருக்குது அப்படின்னா கேரளாவை கேரளம் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அண்ட் ப்ரொசீஜர் பாருங்கள், ரீநேமிங் ஆஃப் அ ஸ்டேட் ரெக்வயர்ஸ் பார்லிமெண்ட்ரி அப்ரூவல். ஓகே, ஆர்டிக்கிள் 2-3 தான் அதை வந்து என்ன பண்ணுது, கவர்ன் பண்ணுது. எந்த ஷெட்யூல் இந்த ஆர்டிக்கிள் 3 and 4 ஷெட்யூல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த ஷெட்யூலையும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு. மாற்றணும் அப்படின்னா வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அது என்ன ஷெட்யூலுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பில் மே இன்ட்ரடியூஸ் இன் பார்லிமெண்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் தான் என்ன பண்ணணும், ஒரு ஸ்டேட்டுக்கு பேர் மாற்றணும் அப்படின்னா அவங்க பிரசிடென்ட் கிட்ட வந்து சொல்லணும். பிரசிடென்ட் தான் என்ன பண்ணணும், ரெக்கமெண்ட் பண்ணணும். President shall send the bill to the respective state assembly. அதுக்கு அனுப்புவாங்க, இந்த மாதிரி பேர் மாற்ற போகிறோம் அப்படின்னு. ஸ்டேட் அசம்பிளியுடைய வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் பைண்டிங், அதாவது பிரசிடென்ட்டை கட்டுப்படுத்தாது. ஸோ அந்த மாதிரி பேர் நீங்கள் மாற்றுறதுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் சிம்பிள் மெஜாரிட்டியில் அது பாஸ் ஆகணும், அந்த பில் பாஸ் ஆகணும். 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் தான் சிம்பிள் மெஜாரிட்டி. ஃபைன். அண்ட் இதே மாதிரி என்னென்ன பேர்லாம் மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். மைசூரு மைசூர்னு இருந்தது மைசூருன்னு மாற்றிருக்காங்க. பெங்களூரு பெங்களூரு, மெட்ராஸை சென்னை, திரிவேந்திரம் திருவனந்தபுரம், காலிக்கட்டை கோழிக்கோடு, பஞ்சிம பனாஜி, பூனாவை பூனே, பாம்பேயை மும்பை, இந்த மாதிரி ஃபுல்லாக பேர் மாற்றிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஒரு
பிளான்ஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் காஃபி பிளான்டேஷன் இன் இந்தியா. சரி, காஃபியோட மூலப்பொருட்கள், காஃபியோட மூலப்பொருட்கள் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, காஃபி கொட்டை, அதாவது அவங்க வந்து பயிரிடுறதுக்கான மூலப்பொருளாக காஃபி கொட்டை, அது பிரேசிலில் இருந்தால் மெயினாக வரும். ஏன்னா உலகத்திலேயே நம்பர் ஒன் காஃபி ப்ரொடியூசர் வந்து பிரேசில். அது அது வியட்நாமும் சரி, பிரேசிலுக்கு அடுத்து வியட்நாம் வரும்னு வைங்களேன். ஸோ இதில் இருந்தாலும் வரத்து கம்மியாகிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியல, பயிரிட முடியல, அதுதான் வந்து நியூஸு. அண்ட் இந்தியாவில் லெவலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் வெரைட்டி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், காஃபி பிளான்டேஷன் பண்ணுறோம். ஒன்று வந்து அரபிக்கா, இன்னொன்று ரோபஸ்டா. உங்களுக்கு இப்போ ஒரு க்வெஸ்சன், அதாவது ஜிஐ டேக் வாங்கின காஃபி வெரைட்டி எல்லாம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்தியா வந்து 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்குது குளோபலி, பிரேசில் தான் லீடிங் ப்ரொடியூசர். இந்தியா லெவலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கர்நாடகா தான் லீடிங் ப்ரொடியூசர், ரொம்ப ரொம்ப முக்கியம். காஃபி டேலாம் எடுத்துக்கோங்க, காஃபி டே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட, கர்நாடகா தான் அந்த ஓனர். ஓகே, ஸோ 71% வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான் இது பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் ஒரு க்வெஸ்சனை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இதுக்கு முன்னாடி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்லை வெப்பமண்டல மழைக்காடுகள்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகே, இந்த அமேசான் பேசின் வந்து பார்த்தீங்கன்னா 70 lakh square kilometers. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சென்னை சிட்டி எடுத்துக்கோங்க, சென்னை சிட்டியில் வந்து நம்ம கவர்னர் மாளிகையாக இருக்கட்டும், எதிர்த்தாப்பில் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், பக்கத்துலேயே வந்து ஐஐடியாக இருக்கட்டும், இதிலெல்லாம் இருக்கிற மரம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சென்னைக்குமே வந்து லங்ஸாக செயல்படுது. ஏன்னா அவ்வளோ ஃபாரஸ்ட் ஏரியா அது எல்லாமே ஆக்சுவலாக, அதில் தான் நடுவில் நடுவில் நம்ம பில்டிங் கட்டியிருக்கோம். அதே மாதிரி வேர்ல்டு குளோபுடைய லங்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடுறது எதை கொண்டாடுறோம்னா இந்த வெப்பமண்டல மழைக்காடுகள், அதுவும் முக்கியமாக அமேசான் மழைக்காடுகளை தான் கொண்டாடுறோம். ஏன்னா 20% ஆஃப் த ஏர்த்ஸ் ஆக்சிஜன் அங்கே தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, பயோடைவர்ஸ் அப்படின்னா எக்கச்சக்கமான உயிரினங்கள், வேறு உயிரினங்கள், அந்த மாதிரி மோஸ்ட் பயோடைவர்ஸ் ரீஜனும் ஏர்த்தில் தான். ஓகே, அண்ட் இந்த அமேசான் காடுகள் வந்து பார்த்திங்கன்னா 9 nations என்ன இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. முக்கியமாக பிரேசில் 60%, பெரு, கொலம்பியா, பொலிவியா, ஈக்வடார், ஃப்ரெஞ்ச் கயானா, கயானா, சுரினேம் அண்ட் வெனிசுலா. ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, வெனிசுலா. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலில் 60% இருக்குது. லாஸ்ட் ஒரு 1 or 2 years back வந்து பிரேசிலோட பிரசிடென்ட் சொல்லியிருந்தார், நாங்கள் எங்களுடைய க்ரோத்துக்காக என்ன பண்ண போகிறோம், அமேசான் ஃபாரஸ்ட்டில் ஒரு சில இதாக அழிக்க போகிறோம், ஒரு சில ஏரியாவை கட் பண்ண போகிறோம், டீஃபாரஸ்டேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் இப்போ இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து திருப்பி என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒரு குழுவாக சேர்ந்து என்ன பண்ணணும், டீஃபாரஸ்டேஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியூஸில். அதனால தான் நம்ம இதை இப்போ பார்க்குறோம். இப்போ ரெயின் ஃபாரஸ்ட்லாம் அழியுதுன்னு வைங்களேன், அமேசான்லாம் அழியுது அப்படின்னா திருப்பி வந்து அது வளர்கிறதுக்கெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை. ஃபைன், நெக்ஸ்ட் இஸ் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்சூரன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, மார்ஜினலைஸ்டு புவர் அவங்களுக்காக கொண்டு வந்தது. ஸோ பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற ஸ்கீமுக்கு கீழே இருக்குது, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹெல்த் அஷூரன்ஸ் ஸ்கீம். ஓகே, ஆர் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இதில் September 2018 அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரொவைடிங் ஹெல்த் கவர் ஓவர் 12 crore பீப்புள் அண்ட் வெறும் 12 crore கிடையாது, அண்ட் வல்னரபிள் ஃபேமிலிஸ். 500,000 உள்ளே இருக்கிறத வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸை கவர் பண்ணிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிபிஎல் கார்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை, அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெனிஃபிஷியரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் இந்தியா, அப்ராக்சிமேட்லி 55 crore பேருக்கு வந்து கவர் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச்பிஎஸ் அப்படின்னு இதுக்கு பேர் இருந்துச்சு, நேஷனல் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். நம்ம மோடி கவர்மெண்ட் வந்தோடனே அந்த பேரை வந்து இப்படி மாற்றினாங்க. ஓகே, அண்ட் இது ஏன் இப்போ நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, சிஏஜி தணிக்கை குழு என்ன பண்ணியிருக்காங்க, கணக்கெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஃப்ராட் வந்து இந்த இன்சூரன்ஸ் பேரால் நடந்திருக்குங்கிறத கொண்டு வந்திருக்காங்க, அதை ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து மறுத்துருக்கு. ஓகே, இதுதான் நியூஸில் வந்திருக்குது. ஃபைன், நெக்ஸ்ட் நாடா, அதாவது நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி ஆஃப் இந்தியா. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஊக்க மருந்து பயன்படுத்திட்டாங்க, அதனால் அவங்களுக்கு கொடுத்த மெடலை திருப்பி வாங்கிட்டாங்க அப்படின்லாம். ஸோ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பிளேயருமே இந்த ஊக்க மருந்துக்கு டெஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும், அவங்கள உட்படுத்தி கொள்ளணும். அது கிரிக்கெட் வந்து இவ்வளோ வருஷமாக வந்து இல்லாமல் இருந்துச்சு, இப்போ கிரிக்கெட்டையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ லாஸ்ட் 5 months வந்து 3 times டோப்பிங் டெஸ்ட்டுக்கு அவங்களே வந்து கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. ஓகே, கோலி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது நியூஸாக வந்திருக்கு. ஃபைன், நம்ம இந்த ஏஜென்சியை பற்றி பார்க்கலாம். இந்தியாஸ் நேஷனல் ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டோப்பிங் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இன் ஸ்போர்ட்ஸ். எப்போ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2005. சேர்மன் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்,
ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்கு. ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் நியூ ஓஎஸ் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. சி, இப்போ நம்ம எல்லாம் ஜென்ரலாக என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுவோம், விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுவோம். விண்டோஸ் ஓஎஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பர்ச்சேஸ் பண்ணி பண்ணாமல் பைரேட்டட் தான் நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருந்துச்சுனாலே வந்து வைரஸ் அட்டாக்கு இல்லை வேறு ஏதாவது மெயில் வந்து மெலிஷியஸ் மெயில் வந்து உங்களுடைய டோட்டல் சிஸ்டமே காலியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது இண்டிவிஜுவல் அப்படின்னாலே இவ்வளோ முக்கியம் அப்படின்னா ஒரு நாட்டுடைய டிஃபென்ஸ் எவ்வளோ முக்கியம். ஓகே, இப்போ சைனாலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னே தனி சர்ச் இன்ஜின், கூகுள் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி தனி ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆப்பிளோட ஓஎஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வைரஸ் அட்டாக் ஆகாது, ஆண்ட்ராய்டு ஆகும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. அந்த மாதிரி நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு புதுசாக ஒரு ஓஎஸ் என்ன பண்ணுறாங்க, August 15 அன்றைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சைபர் தாக்குதல்களை தடுப்பதற்காக இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தினால் சமீபத்தில் கணினிகளுக்காக உருவாக்கப்பட்ட இயக்க முறைமை ஓஎஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் டி, மாயா ஓஎஸ். ஓகே, தெரிஞ்சுக்கங்க, பேர் வந்து மாயா ஓஎஸ். அசாம் ரைஃபிள்ஸ், இந்தியாவில் அசாம் ரைஃபிள்ஸ் படை பிரிவு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க, 1835. ஓகே, 1835. நெக்ஸ்ட் இஸ் இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் எப்படி க்வெஸ்சன் கேட்கலாங்கிறத பார்த்துட்ருக்கோம். கீழ்கண்ட எந்த இடத்தில் நடைபெற்ற அகழ்வாய்வில் சுடுமண்ணாலான பாம்பு உருவம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? இப்போ திருப்பி என்ன பண்ணுறாங்க, கீழடியில் அகழ்வாராய்வு தொடங்கியிருக்கு அடுத்த கட்டம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சுடுமண்ணாலான பாம்புடைய உருவம் கண்டெடுப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழடியில். ஓகே, இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சி, ஃபஸ்ட்டு மதுரை மாவட்டம் கிடையாது, சிவகங்கை மாவட்டம் தெரிஞ்சுக்கோங்க, கீழடி இருக்கிறது. ஓகே, அண்ட் இது வரைக்கும் நமக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இப்போ பர்டிகுலர் இப்போ தோன்ற இடத்துல சுடுமண் காளை, தங்க அணிகலன்கள், ஆட்டக்காய்கள், கண்ணாடி மணிகள், செப்பு ஊசி, படிக எடைக்கல். படிக எடைக்கல்ங்கிறது நேற்று நியூஸ்லேயும் வந்துருந்துச்சு, 9th. ஓகே, ஏன்னா 200க்கும் மேற்பட்ட தொல்பொருள்கள் கண்டெடுக்கப்பட்டன, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரீசண்டாக சுடுமண்ணாலான பாம்பு தலை உருவம் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட், நேஷனல் மெடிக்கல் கமிஷன், 8th நம்ம டிஎன்ஏல வந்து பார்த்தோம் என்ன அப்படின்னா, பின்வரும் எந்த அமைப்பு இந்தியாவில் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ நிபுணர்களை ஒழுங்குபடுத்தும் பணியை மேற்கொள்கிறது? ஸோ ஆன்சர் இஸ் பி, இந்திய மருத்துவ ஆணையம், NMC. இது என்ன முக்கியமான இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் கட்டிங்கில் என்ன வந்திருக்கு, பேப்பரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ஃபாரின்க்கு நீங்கள் மெடிசன் படிக்க போகிறீங்கல்ல, ஓகே, பட் இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலோடைய அந்த சிலபஸோட ஒத்து போகுதா, டியூரேஷனோட ஒத்து போகுதா, அண்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், டியூரேஷன் ஆஃப் ஸ்டடி, சிலபஸ், கிளினிக்கல் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப், இது எல்லாம் நம்ம இந்தியாவோட ஒத்து போகுதான்னு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்தியாவில் லைசன்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு வந்து எச்சரிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் நியூஸில் வந்துருக்கு. ஃபைன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நாடு முழுவதும் திருட்டு போன 7.25 லட்சம் கைபேசிகள் மாநில அரசுகளுடன் இணைந்து சன்சார் சாத்தி, ஓகே பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, சன்சார் சாத்தி என்ற இணையதளம் மூலம் முடக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு. ஓகே, ஸோ தொலைஞ்சு போனதெல்லாம் IMEI நம்பர் இருக்கும், அதை பேஸ் பண்ணி இப்போ எங்கே யார் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, பிளாக் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணியிருக்காங்க, சன்சார் சாத்திங்கிற இணையதளம். ஓகே, மத்திய அரசு அந்த தகவல் கொடுத்துருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்களின் ஆராய்ச்சி பணிகளுக்கு நிதி அளிக்கும் தேசிய ஆராய்ச்சி நிறுவன மசோதா மக்களவையில் நிறைவேற்றம், லோக்சபாவில் பாஸ் ஆகிருக்கு. என்ன பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. 50,000 கோடி ரிசர்ச்சுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அண்ட் ரிசர்ச் ப்ராப்பராக நடக்கலையா, ஃபண்டு வந்து கொடுக்க மாட்டோம்லாம் இதுக்கு முன்னாடி மோடி கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அப்போ கிளியராக இருக்காங்க, ரிசர்ச் நல்லா பண்ணுறீங்களா நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்குது மத்திய அரசு. ஸோ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பாருங்கள், த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஜூட் இன் இந்தியா இஸ், ஜூட் சனல் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஓகே, சனல் இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குளங்கள் தேவைப்படும், குளங்கள் தேவைப்படுறதுனால ஃப்ரெஷ் வாட்டர் அதில் இருக்கிறதுனால டெங்குவும் அதிகம் வந்து வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த க்வெஸ்சன் அப்படின்னா, இப்போ நம்ம காஃபி பற்றி பார்த்தோம், காஃபி வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகான்னு பார்த்துருக்கோம். வேர்ல்டு லெவலில் பிரேசில் நம்பர் 1, இந்தியா வந்து 7th இருக்குங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஆஃப் இந்தியா, ஹோமி ஜஹாங்கீர் பாபாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. கஸ்தூரி ரங்கன் கமிட்டின்னு ஒன்று பார்த்தோம் லாஸ்ட் வீக்கில், அது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. விக்ரம் சாராபாய் எதுக்கு ஃபேமஸுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டாக்டர் APJ அப்துல் கலாம் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் க்வெஸ்சன், தி கிரேட் த்ரெட் டு குளோபல் பயோடைவர்சிட்டி இஸ். பயோடைவர்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனால பிரச்சனை என்ன? டைகர் இருக்குது, எலிஃபண்ட் இருக்குது, இது மட்டும் கிடையாது, இப்போ சீத்தா இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பயோடைவர்சிட்டி, பேர்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயூசிஎன் இருக்குது. ஐயூசிஎன் வந்து பார்த்தீங்கன்னா வல்னரபிள், என்டேஞ்சர் அப்படின்லாம் ஒவ்வொரு அனிமலுக்கும் கொடுப்பாங்க, அதாவது எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ அதை பொறுத்து கொடுப்பாங்க. ஸோ அதோட மெயின் த்ரெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஹேபிட்டட்ஸ். அவங்களோட ஹேபிட்டட்டை நீங்கள் வந்து குழப்பம் பண்ணுறீங்க, அங்கே ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறீங்க, அங்கே ஏதோ ஒரு டூரிசம்க்காக ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, இல்லை வந்து ட்ராஃபி ஹண்டிங்னு சொல்லுவாங்க, போய் இப்போ லயனை சுட்டு லயன் தலையோட ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் ட்ராஃபி ஹண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது, அதில் மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஹேபிட்டட்ஸ் தான். நல்ல அடர்ந்த காடாக இருக்கும், நடுவில் வந்து ரோடு போட்டிருப்போம், இல்லை அங்கே மைனிங் பண்ணிகிட்டு இருப்போம், இதெல்லாம் பிரச்சனை. ஓகே ஃபைன். So next question is, the evidence for use of horse is found in the excavation. At குதிரை பயன்பாடு பற்றிய சான்று அகழாய்வில் கிடைத்துள்ளது, எந்த ஊர்லன்னு கேட்டிருக்காங்க, சானூர். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னைக்கு தலைவர்கள் இதில் பார்க்க போகிறது யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகே, இப்போ நம்ம எல்லாம் சோஷியல் ரிஃபார்மரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த ஒரு வாரமாகவே. இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 12 பிப்ரவரி 1824 பிறக்கிறார், அண்ட் 30 அக்டோபர் 1883 இயற்கை எழுதுகிறார். இயற்பெயர் வந்து மூல் சங்கர், சீர்திருத்தவாதி, இந்து மதத்தின் மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு அழைக்கப்படுறார். புரோகிதர்களுக்கு நன்கொடை, சடங்குகள், மூட நம்பிக்கை, தீண்டாமையை எதிர்த்தார். சி, இவர் ஆரம்பித்தது என்னமோ ஆரிய சமாஜ் அப்படின்னு ஹிந்து சம்பந்தமான ஒரு சமாஜத்தை தான் ஆரம்பிச்சிருக்கார், ஒரு சொசைட்டி தான் ஆரம்பிச்சிருக்கார். ஆனாலும் புரோகிதர்களுக்கு நன்கொடை அது வந்து கட்டாயமாக ஆக்கப்பட்டுச்சு, ஒரு சில டைமில் கொடுத்தே ஆகணும், இவ்வளோ கொடுக்கணும், அவ்வளோ கொடுக்கணும். சடங்குகள் எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாச்சு, புத்தருடைய அவதாரமே புத்தர் வந்ததே அதுக்காக தாங்கிறது மாதிரி எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ சடங்குகள், மூட நம்பிக்கை, இதை பண்ணால் அது கிடைக்கும், அது பண்ணால் இது கிடைக்கும், அண்ட் தீண்டாமை, எல்லாம் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் வேற நாங்கள் வேறேன்னு மக்கள்களுக்கிடையே பிளவு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கார், எதிர்த்தார். ஓகே, அண்டு ஒரு கடவுள் வழிபாடு, இங்கிலீஷில் வந்து மோனோதீசம் அப்படிம்பாங்க, ஒரு கடவுள் வழிபாடை வலியுறுத்தினார் மற்றும் சிலை வழிபாட்டை நிராகரித்தார். ஓகே, அதாவது உருவம் அருவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அருவம் அப்படின்னா இறைவன் வந்து எங்கேயும் நிறைஞ்சிருக்கார், அவருக்கு வந்து ஒரு உருவம் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து அந்த கான்செப்ட். முக்கிய புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டாக தயானந்த சரஸ்வதியை பற்றி. ஆரிய சமாஜங்கிறத மறந்துடாதீங்க, அவர் பாருங்கள் 1883 வந்து இயற்கை எழுதுகிறார், ஆனால் 1875 தான் ஆரிய சமாஜ் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஹி ஃபவுண்டட். ஃபைன், ஆரிய சமாஜம் எப்போது நிறுவப்பட்டது, 1875 க்வெஸ்சன் கேட்கலாம். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் கிங் யார் அப்படின்னு கேட்டால் சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகே ஃபைன். ஸோ ராஜா ராம்மோகன் ராய் வந்து ஒரு சொசைட்டி வந்து ஃபார்ம் பண்ணார், அது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, ஸோ இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ், பயோஃபியூவல் டே, இப்போ ஃபரிதாபாத்தில் பயோஃபியூவல் டே வச்சு என்ன நடந்திருக்கு, இஸ்கான் அதோட என்ன மாதிரி சம்மந்தப்பட்டிருக்கு எல்லாம் தெரியணும், அண்ட் எத்தனால மிக்ஸ் பண்ணுறது தெரியணும், அண்ட் டுடேஸ் லீடர் சுவாமி தயானந்த சரஸ்வதி, ஆரிய சமாஜ், மார்ட்டின் லூதர் கிங்னு அவரை இந்திய மார்ட்டின் லூதர் கிங்னு கூப்பிடுறோம் தெரியணும், அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த நாடுகள்லாம் இருக்குது, இப்போ என் நியூஸில் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். காஃபி பிளான்டேஷன் இன் இந்தியா, ஏன்னா குளோபலி யார் நம்பர் ஒன், இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது, இந்தியாவில் எந்த ஸ்டேட் வந்து நம்பர் ஒன் இருக்குது காஃபி ப்ரொடக்ஷனில், என்ன வெரைட்டி காஃபி நம்ம இது பண்ணுறோம், என்ன காஃபி வெரைட்டி வந்து ஜிஐ டேக் வாங்கியிருக்கு, இவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கோம். கேரளா ஸ்டேட் வந்து ரீநேம்பிள் ஸ்டேட் அசம்பிளி பாஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்டிகல் 3-4 பற்றி பார்த்தோம், ஆர்டிகல் 3-4 இதை கவர்ன் பண்ணாலும் எந்த ஷெட்யூலை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதையும் உங்கள் க்வெஸ்சனாக கேட்டிருந்தேன். நெக்ஸ்ட் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் பற்றி பார்த்தோம், ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் அதை பற்றி பார்த்தோம், இன்றைக்கி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வெளிநாட்டில் போய் மெடிசன் படிக்கிறவங்களுக்கு என்ன அறிவுரை கொடுத்துருக்காங்கிறத பார்த்தோம். அண்ட் ரீசன்ட் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கர்ஷன் தமிழ்நாடு திருப்பி கீழடியில் வந்து எடுத்திருக்காங்க, என்ன எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஏன் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா என்ன, யார் அதோடைய பெனிஃபிஷியரிஸ் எல்லாம் பார்த்தோம். டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சார் சாத்தி போர்ட்டல் அப்படின்னு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க, அது ஏன் கொண்டு வந்திருக்காங்க, அதில் என்ன இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கிறத பார்க்கணும். அண்ட் நியூ ஓஎஸ் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இந்த August 15 வந்து ஒரு புது ஓஎஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க, அது வந்து நம்மளுடைய விண்டோஸ் கிடையாது, அது என்னங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஃபைன், ஸோ இவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கோம், ஷார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தாலும் டெய்லி பார்த்துக்கிட்டே இருங்க. நான் ஏன் நிறைய கதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் அது ஞாபகம் இருக்கும், வெறும் ஃபேக்டாக ஃபேக்டாக சொல்லிகிட்டே இருந்தோம்னு வைங்களேன் மனசில் நிற்காது. ஓகே, ஸோ இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபெல்லோ ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம்
ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடலாம், அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற நம்பரில் டெக்ஸ்ட்டும் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.